ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. பருத்தி மூட்டையை பேசாம குடலே வச்சிருக்கலாம். எனக்கு இந்த சந்தான காம்பு தாங்க இப்ப எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இந்த சிக்காவும் சூரியவும் போட்ட வீடியோவால ஒரு குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா ரணகலமா இருக்குங்க. இது ஒரு உண்மை சம்பவம் கூட. இதை நினைச்சு நான் சிரிக்கிறதா இல்ல அழுகுறதா எனக்கு தெரியலங்க. ஸோ ஆக மூட இந்த விஷயத்தான் நம்ம செம்ம ஜாலியா கமாயா பார்க்க போறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போதுங்க. வீடியோ நீங்க கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சண்டே அதுமா என் செல்லக்குட்டி சிம்மா நாய்க்குட்டிக்காக முட்டை போடி மாசம் பொறிச்சு தள்ளி என் நாய்க்குட்டிக்கு ஊட்டினிருந்தேங்க. உடனே வாட்ஸ்அப்பில் கால் வருதுங்க. ஒத்தவாடை தெருவில் ஒதுக்குப்புறமாக இருக்கிற வீட்டில் இருக்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணுறான். என்னன்னா, மச்சா என்னால் முடியலடா அப்படின்னு. என்னடா சொல்லி நானும் பதிலுக்கு கேட்டேன். மச்சா மச்சா என்னால் முடியலடா, என் பொண்ணாட்டி என்ன மசாஜ் பண்ண சொல்லடா மசாஜ் அப்படின்னு அப்பல. ஐயே என்னடா மசாஜ் என்னடா போய் பண்ணி தொலையண்டா. இல்லை மச்சா இது வேற மேட்டர்டான்னு சொல்கிறான். அப்போ தான் கேட்டேன். அவன் அப்படியே குமரி குமரி அதுக்கு சொல்கிறான் பாருங்க. அவனோட கண்ணீர் கதையும் சோக கதையும் அதை கேட்டு நான் அழுகிறதால சிரிக்கிறதா தெரியலங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இந்த யூடியூப்ல சிக்கமம் என்ன பண்ணிக்கிறாப்புலண்ணா, அதாவது சூர்யாவுக்கு ஜூடு அதிகமாச்சு ஜூடு அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு நவராத்திரி ஆயில எடுத்து சும்மா தலையில தேய்ச்சி சும்மா மசாஜ் கூச்சாஜ் பண்ணி சலக்கு பொழுக்கு சலக்கு பொழுக்குன்னு அப்படி இப்படி கையை ஆட்டி விட்டு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறாப்புலங்க. ஸோ இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட மனைவி. ஓகேங்களா, அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு காலாங்காத்தால நாஸ்தா துண்டு சர்க்கரை மட்டும் என் ஃப்ரெண்டை எழுப்பி விட்டு கதை கதை எழுப்பிக்கிறாங்க. எனக்கு ஏந்திருக்க ஏன் ஏந்துக்கணும் ஏந்துங்க சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள ஏந்துக்கிறாப்புல இந்த பாருங்க வீடியோ பாருங்க சிக்கா பாருங்க எவ்வளோ ஆகா தான் பொண்டாட்டி பண்ண வேண்டிகளாக பண்ணுறா மசாஜ்லாம் பண்ணி விட்றா. ஸோ அதே மாதிரி எனக்கு மசாஜ் பண்ணுங்க. அதுவும் இப்பயே சொல்லி கேட்கும்போது பையன் பேஜர் ஆகிட்டாங்க. என் ஃப்ரெண்டு சரி பொண்டாட்டி தான் கேட்குறாள் சொல்லிட்டு அந்த தேங்காய் எதுவும் தேடத்து பார்த்துக்கிறாப்புல இல்லை இல்லை ஐயா நவரத்ன ஆயில் ஓன்லின்னு சொல்லி கேட்கும்போது பையன் பேஜர் ஆகிட்டான் திருப்பியும். சரி இருந்தாலும் பொண்டாட்டி தான் சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு காற்று வாக்கில் அந்த சந்து பண்ணிக்கிற அந்த சந்து பந்து கடையில் இருக்கிற அந்த நவரத்ன ஆயில் போய் கேட்டிருக்காப்புல. நவரத்தனை அங்கேயும் கிடையாது அங்கே திருப்பி விட்டுருந்துக்கிறப்பல என் ஃப்ரெண்டு இல்லை இல்லை நவரத்தனை தான் வேணும் இப்பயே தேய்ச்சி விடணும் எனக்கு ரொம்ப சூடு அதிகமாக சொல்லுவோம். பையன் என்ன பண்ணுறது அப்படியே குளவெறியோட பார்த்துக்கிறோம் பொண்டாட்டியே அங்கேயே நாலு திட்டு. சரி இருந்தாலும் பொண்டாட்டி அழுகிறத பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிறாப்புலன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பைக்கை கடனை வாங்கி 1.5 கிலோமீட்டர் தள்ளிக்கிற டிபார்ட்மெண்ட் சொல்ல போய் நவரத்தனையில் வந்து தேய்ச்சி விட்டுருக்காப்புல மசாஜ் பண்ணி. ஸோ அதோட கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்த மாதிரி சொல்கிறாப்புல இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு மச்சான் சிவிலைஸ் இதை எப்படியாச்சும் நிப்பாட்டணும். ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா இப்போ இந்த மாதிரி சிக்கா சூர்யாவோட தலையில் எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறாப்புல ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி சூர்யாவோட காலை பிடிச்சி அமுக்கு குமுக்கு அமுக்கு முகம் சொல்லிட்டு காலை அமுக்கி அமுக்கி வீடியோ அப்லோட் பண்ண வச்சிங்களேன் எங்களை மாதிரி அப்பாவி புருஷனோட வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லிட்டு கேள்வியும் கேட்குறாருங்க நம்ம ஃப்ரெண்டு. அதாவது பொண்டாட்டியை கண்டா ஓடி ஒளியும் சங்கத்து சார்பாக ப்ளீஸ் சிக்கா இதெல்லாம் நிப்பாட்டிருங்க சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோளை எடுத்திருக்காருங்க. அதாவது எப்படின்னா சிக்கா பேசாமல் ஜீப்பு முத்தியோ இல்லை சாதனாவையோ அந்த உடனே இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணவும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. நானும் அதை தான் கேட்டுக்கிறேன். ஸோ அதேமாதிரி நம்ம கதை பேச சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, அண்டில் தென் சீ யூ, பை. என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.